ஆனியன் வந்து ஒரு அஞ்சு ஆனியன் வந்துங்க இது மாதிரி வச்சு உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். ரெண்டு வந்து கிராம்பு அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன மசாலா நமக்கு ரெடி. அடுத்தது வந்து சோளா பொரி. சோளா பொரி சூப்பரா. யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, நாங்களாம் வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சால் முக்கால் மணி நேரம் ஆகுது, நீங்கள் எப்படி சீக்கிரமாக செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கும் அவ்வளோ நேரம் ஆயிருங்க. இது வந்து தவாவில் வந்து நம்ம தம் பிரியாணி செஞ்சால் தம்பி சொல்கிற மாதிரி முக்கால் மணி நேரத்தில் முடியும். இது வந்து குக்கர் தம் பிரியாணி இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் முடிச்சிட்டோம். அரை மணி நேரம் ஆகுங்க. இதுவும் இது வந்து ரொம்ப லென்த்தாக இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் செய்யறது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கோம், செஞ்சுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சோளா பூரி பார்க்க போகிறோங்க. அதுக்கு தொட்டுக்கிற வந்து ஒரு சென்னா மசாலா செய்ய போறேன். சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு நீங்களும் வீட்டில் அசத்தணும். உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன், பார்க்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த சோளா பூரிக்கு தேவையான மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் என்னென்ன போட்டேன்னா மைதா மாவு, ரவை, சர்க்கரை, உப்புங்க. வேணும்னா சோடா மாவு. சோடா மாவு உங்களுக்கு சேர்த்துக்க இதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு முட்டை போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்டு அந்த பஃப்னஸ்னால எல்லாம் வந்துடுங்க. அதனால் இது பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் சோளா பூரிக்கு மாவு ரெடி. அடுத்தது வந்து இந்த சென்னா மசாலா சோளா பூரிக்கு, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஆனியன் வந்து ஒரு அஞ்சு ஆனியன் வந்துங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கணுங்க. சோளா பூரிக்கு வந்து ஆனியன் இது சென்னா மசாலாக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆனியனை வந்து இந்த மாதிரி நம்ம முட்டைக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக வெங்காயம் அது மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பாருங்கள், தேவையான ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கொத்தமல்லிங்க. அடுத்தது வந்து தக்காளி. தக்காளி வந்து இந்த கியூரி பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை. அடுத்தது வந்து சென்னா மசாலா பாருங்கள், நான் இந்த மாதிரி வேக வச்சு உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் சென்னா மசாலாவை. அடுத்தது வந்து ஒரு 10-20 சென்னா மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அரைச்சி நம்ம அந்த கிரேவியில் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கிரேவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் சென்னா மசாலா ஒரு 10-20 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிரேவிக்கு தேவையான மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க, கொத்தமல்லி தழை கடைசியாக போடுறதுக்கு. இவ்வளோ தாங்க இந்த சென்னா மசாலா கிரேவிக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? தாளிக்கிறதுக்கு வந்துங்க ரெண்டு வந்து கிராம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காங்க, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, பிரிஞ்சி இலை வந்து ஒரு ரெண்டு. பாருங்கள் சென்னா மசாலாவுக்கு வந்து நம்ம தவாவை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மசால் வந்து நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சோடனா இதெல்லாம் நம்ம இந்த மசாலெல்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஆனியன், இதை போடலாம். இதை போட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தான் டேஸ்ட்டே நம்மளுக்கு சென்னா மசாலாவுக்கு. பாருங்கள் நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த வெங்காயம் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இதில் போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆனியன் நம்ம போட்ட பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதை வந்து இப்போ போட்டுடணும். அந்த எண்ணெயிலேயே இது நல்லா ஒரு வணக்கு வணக்கிடுங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இப்போ இந்த தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, விழுதா அதை வந்து இந்த கலர் இந்த மிளகாத்தூள் இப்படி கலர் வந்த உடனே இந்த தக்காளியை வந்து இதில் ஊற்றிடுங்க. இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றினதுக்கப்புறம் இந்த நம்ம சென்னா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சென்னாவையும் இதுலேயே போட்டுருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த சென்னா இந்த பச்சையில் பச்சையாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வேக வைக்காமல் அந்த சென்னா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த சென்னா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதுலேயே போட்டுருங்க. அப்புறம்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த வேலையுமே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிடும். இந்த ஒன் பை ஒன்னாக போட்டு இப்போ வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக நம்ம வேக வைக்கணும். கடைசி மெத்தட் இது தான். பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு நம்ம போடுறோம். முதல்ல ஆனியனுக்கு கொஞ்சம் போட்டங்க, அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்களா எப்படி பிரிஞ்சு மேலே வந்திருக்குது, அந்த கிரேவி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கடைசி வந்து நம்ம கொத்தமல்லி தலையை போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சன்னா மசாலா நமக்கு ரெடி. அடுத்தது வந்து சோளா பூரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ரவைலாம் சொன்னேன் இல்லைங்களா, ரவை மைதா சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்புலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க. அது தேவை இல்லைன்னா நீங்கள் ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கோங்க. அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்லா கிடச்சிடும். அதை வந்து இப்போ வந்து நான் எப்படி உருட்டி தேய்க்கிறது இந்த சோளா பூரிக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இப்படி எடுத்துட்டு இப்படி உருட்டிக்கணும். பாருங்க, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சோளா பூரிக்கு இந்த சைஸ்ல வந்து நான் உருட்டி திரட்டி வச்சிருக்கேன். இதை வந்து எப்படி எண்ணெயில போடலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு சோளா பூரி எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சுட சுட சோளா பூரியும் ஒரு சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சோளா பூரி சன்னா மசாலாவோட நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா. நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம்.